நான் அப்பயே சொன்னேன், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக மக்கள் அவுட்புட் கொடுப்பாங்கன்னு. அதே மாதிரி தான் நடந்திருக்கு. அதாவது கலைஞர் டிவியோட போன வாரம் டிஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் நம்ம வீடியோ போட்டிருக்கோம், பார்க்கலன்னா மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பிகாஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு எக்ஸைட்டாக இருந்தேன். பிகாஸ் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பாலிமர் டிவியோட சீரியல்ஸ்லாம் வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட ரீச் ஆகிருக்கு, எவ்வளோ டிஆர்பி வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலான்னு. பட் ரொம்பவே ஒரு ஷாக்கிங்கான விஷயம் தான். பட் இது ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்ச விஷயம் தான். பிகாஸ் ப்ரோமோ வந்தப்பயே நான் வந்து ஒரு சில வீடியோஸ் போட்டிருந்தேன், அதுலேயும் சொல்லியிருந்தேன். அதாவது ப்ரோமோக்கே இந்த நிலமை தான் வியூஸ் போயிருக்குன்னா, இப்போ கண்டிப்பாக மக்களுக்கு அந்த அளவுக்கு இன்னொரு விழிப்புணர்வு இல்லை. நிறைய பேருக்கு இதெல்லாம் டெலிகாஸ்ட் ஆகுதுன்னே நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் டிவிலேயே பாருங்கள் அப்படின்லாம் சொல்லியிருந்தோம். பட் ரொம்ப 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 கம்மியான டிஆர்பி தான் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞரில் வந்திருக்கு. அதிலும் குறிப்பாக கலைஞரில் மோஸ்ட்லி நிறையாவே தமிழ் சீரியல்ஸோட ரீடெலிகாஸ்ட் தான் ஆகுது. பட் அதை விட ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. சொல்லப்போனால் இந்த சீரியல்ஸ் கலர்ஸில் போட்டு கூட ஒரு மீடியம் ஆவரேஜான இன்னும் கொஞ்சம் அதிகமாக வாங்கியிருக்கோம். இல்லை ஒரு ஜீ தமிழ் இல்லை வேறு எதனா ஒரு நல்ல சேனலில் போட்டிருந்தா இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா டெவலப் ஆகிருக்கும். பட் இருந்தாலும் இப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ், அதனால் ஸோ இன்னும் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயமும் சொல்கிறேன், எப்போவுமே ஒரு விஷயம் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்க்க மாட்டீங்க, மிஸ் பண்ணிடுவீங்க. பட் இதே கலைஞர் டிவியில் டிஆர்பி வரலன்னு சொல்லி மேபி பாதியில் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பேர் இப்போ மறுபடியும் போடுங்க, மறுபடியும் போடுங்க, இல்லை எங்கே போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்க போகிறீங்க. எப்போவுமே நம்ம மக்கள் இதே தான் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ இந்த முறை அவங்க டெலிகாஸ்ட் பண்ணும் போதே போய் சப்போர்ட் பண்ணுங்கள்.